சத்தியோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் ஸ்ரீஜி அவர்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயஸ்ரீங்க, நான் ஈரோடு தான். கடந்த 6 மாத காலமாக நான் சத்தியோதயத்தில் எங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்த பிராணப்பணவ தியானம் செய்துட்ருக்கேன். தியானம் செய்துட்ருக்கிறதுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அந்தளவு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வயதுலேயும் ரொம்ப பேக் பெயின் இருந்தது, என்னால் கீழே உட்காரவே முடியாதுங்க. தியானம் பண்ணுறதுனா எப்படி என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் மாஸ்டர் பார்த்திங்கன்னா எல்லா வயசுக்காரங்களும் இதை நல்லா கற்றுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காருங்க மாஸ்டர். அதாவது அறிவியலும் ஆன்மீகமும் கலந்து இந்த பிராணப்பணவ தியானம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் யாருமே இதை பற்றி பயந்துக்குவோ இல்லை எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது தியானம். எல்லா வயதிலும் கலந்துக்கிட்டு நல்ல பயன் பெறலாங்க. அந்தளவு இது இருக்குது. அதாவது அறிவியல் சார்ந்த ஆன்மீகம் தான் எங்கள் மாஸ்டர் சொல்லித்தருவார். எப்போவுமே சொல்லி கொடுத்ததுலேருந்து நான் வீட்டில் அதை ரெகுலராக பண்ண ஆரம்பித்தோம். பண்ண ஆரம்பித்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக் பெயின் எங்கே போச்சுன்னே தெரியலிங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாகிருச்சு. என்னால் கீழே உட்காந்து நல்லா தியானம் பண்ண முடியும். சேரில் உட்காந்துருந்தேன்னா இப்போ நல்லா சமணங்கள் போட்டு கீழே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா சிவியராக இருந்த என்னோடய முதுகு வலி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்மியாயிருச்சுங்க. ஏன்னா நான் நல்லா கீழே உட்கார முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே நிறைய மாற்றங்களை நான் உணர ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கோபம், ஏன்னா என்னோடய முடியாமையினால தான் எனக்கு அதிக கோபம் வந்துட்டு இருந்தது. அந்த கோபம் அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிது. என்னோடய அம்மா வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, அம்மா நீ அங்கே போய் நல்லா சேஞ்ச் ஆகிட்டம்மா, நீங்கள் பண்ணுற தியானத்தின் மூலமாக பரவாயில்ல, நல்லா அது ரிசல்ட் தெரியுது உனக்கு, நீ சொல்கிறப்பவே. நாங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததை பற்றி நான் வீட்டில் போய் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப நடக்க முடியாமல் இருந்தாங்க. அவங்ககிட்ட இதை சொல்ல சொல்லி, அம்மா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதான்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவங்க முடியாமையிலும் படுத்துக்கிட்டே அதை பண்ணாங்க. இன்றைக்கி எழுந்து நடக்கிற அளவுக்கு ஆயிருக்குங்க. அந்த தேங்க்ஸ்ஃபுல்லாக எங்கள் மாஸ்டர் தான் சேருங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ நம்ம எப்படி ஃப்யூச்சரெல்லாம் நம்ம டாலரேட் பண்ணுவோன்றது. எனக்கு இப்போ நல்ல தைரியம் கிடச்சிருச்சுங்க. இந்த தியானத்தின் மூலமாக நம்ம தியானம் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் நம்மளுக்கு இருக்கும், அந்த கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்க ஆரம்பிச்சிதுங்க. அத்தனை க்ரெடிட்ஸ் எங்கள் மாஸ்டர் தான் போய் சேருங்க. அதாவது நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாமல் நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பிராணப்பணவ தியானத்தை சொல்லி கொடுத்ததன் மூலமாக இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் இந்த தியானம் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா பல சிக்கல்கள் தீர்ந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும், அம்மா நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளாஸ் போய் அட்டன் பண்ணுங்கள், இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யுங்க, வீட்டில் நிறைய மாறுதல்கள் தெரியுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு இதில் நல்ல சேஞ்சஸ் தெரியுதுங்க. மெயினாக வந்து உடல் ஆரோக்கியம், மன அமைதி இதில் நிறைய கிடைக்குதுங்க. அதுதான் எல்லாரும் நினைக்கிறது இல்லைங்களா. அந்த ஆரோக்கியமும் மன அமைதியும் நம்மளுக்கு நிறைய இந்த பிராணப்பணவ தியானத்தின் மூலம் கிடைக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சுகர் இருந்துச்சுதுங்க. இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராணப்பணவ தியானம் பண்ண பண்ண நல்லா கம்மியாயிருச்சுங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் என் பையன் டாக்டராக தான் இருக்கான். அவன் வந்து டேப்லெட் எல்லாம் எடுத்துக்க வேண்டான்னு சொல்லவே மாட்டான் எப்போவுமே. இல்லைம்மா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கங்கன்னு சொல்கிறவன் என்னோடய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெகுலர் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு, அம்மா ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் தியானம் பண்ண பண்ண உங்கள் சுகர் லெவல் கம்மியாகுது, நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்பலை, இப்போ ரிப்போர்ட் பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் நான் டயபெட்டிக் பேஷண்ட் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சுகரே இருக்காதுங்கிற மாதிரி போகுதுமா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் மேம் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க உங்கள் தியானத்தைன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்ல சொல்ல எனக்கு இன்னுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அதனால் அனைவரும் இந்த தியானத்தை செய்து உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும்படி கேட்டுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.